வணக்கம் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரில் வந்து டெக்னீஷியன் பிக்கு வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஐடிஐ முடிச்சுட்டு டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ளாஷ் நியூஸில் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு ஓகேங்களா அது என்ன எக்ஸாம் டேட்டு என்ன எப்படி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்ளை பண்ணவங்க எல்லாத்தோட மெயில் ஐடிக்கும் வந்து லிங்க் அனுப்பிச்சு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அனுப்பிச்சிருப்பாங்க அப்படி இல்லை ஒருவேளை உங்களுக்கு வரலையோ அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸில் வந்து பாருங்கள் அங்கே வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டவுன்லோட் இ அட்மிட் கார்டு ஃபார் ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எந்தெந்ததுக்குனா நோட்டிஃபிகேஷன் நம்பர் முந்நூற்றி பதினொன்றுக்கும் நோட்டிஃபிகேஷன் நம்பர் முந்நூற்றி பன்னெண்டுக்கும் டிப்ளமோ வச்சு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கும் ஐடி வச்சு இது டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கும் வந்து ஹால்டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த லிங்க் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து நீங்கள் உங்களோட ரெ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு பாஸ்வேர்டு இதை போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் பாருங்கள் விஎஸ்எஸ்சி ஃபோர்டீன்த் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஓகேங்களா பதினாலாம் தேதி ஜூலை மாதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பதினாலாம் தேதி இந்த மாதம் பதினாலாம் தேதி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா எத்தனை மணிக்குனா நாலரைலேருந்து நாலு முப்பது பிஎம்லருந்து சிக்ஸ் பி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ பிஎம் ஓகேங்களா நாலு முப்பதுலேருந்து ஆறு முப்பது வரையும் கண்டெக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா இந்தந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும் கால் டிக்கெட் இங்கே டவுன்லோட் ஆகுதுங்களே அந்த மாதிரி வந்து டவுன்லோடு கால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னு அந்த மாதிரி இருக்கும் இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சரு உங்களோட பேர் உங்களோட ரோல் நம்பர் எல்லாமே இருக்கும் அதில் கீழே இந்த மாதிரி இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்துருந்தீங்கன்னா நேம் அண்டு அட்ரஸ் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு ஆல்ரெடி நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி எங்கே சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அங்கே வந்து போட்டிருப்பாங்க இப்போ இவர் வந்து எங்கள் சென்னை சூஸ் பண்ணியிருக்காரு அதனால் வந்து சென்னை கோவிலம் பக்கத்தில் வந்து அவருக்கு சென்டர் போட்டிருக்காங்க டேட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முப்பதுலேருந்து ஆறு முப்பது வரையும் பதினாலு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு வரையும் ஓகேங்களா கேட் க்ளோசிங் டைம் வந்து ஃபோர் பிஎம் ஓகேங்களா ரிப்போர்ட்டிங் டைம் வந்து த்ரீ ஓ கிளாக் வர சொல்லியிருக்காங்க ஆன்லைன் சிபிடி வந்து இதுதான் வந்து ஐஎஸ்ஆர்ஓ நடத்துகிற ஃபர்ஸ்ட் எக்ஸாமு ஓகேங்களா அதனால் வந்து கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பார்த்து படிங்க இதுக்கு வந்து என்னென்னா எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா இ அட்மிட் கார்டு ஃபேஸ் மாஸ்க் அண்ட் கேன் ஹேண்ட் க்ளவுஸு பர்சனல் ஹேண்ட் சானிடைசர் கொண்டு வர சொல்லியிருக்காங்க ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் ஒன்று கொண்டு போகணும் ஓகேங்களா வாட்டர் பாட்டில் ஒன்று கொண்டு வர சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ரெண்டு கொண்டு வர சொல்லியிருக்காங்க மறக்காமல் இதை எடுத்துகிட்டு வந்துருங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ இல்லைனா பா பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க ஓகேங்களா டூ ஹவர்ஸ் வந்து டூரேக்ஷன் எக்ஸாமினேஷன் வந்து டூ ஹவர்ஸு ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஃபோர் மார்க் சொல்கிறாங்க நெகட்டிவ் மார்க் இருக்குது இதில் ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மார்க் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க கரெக்டாக எழுதுனதுல அதனால் வந்து மைனஸ் மார்க் இருக்குது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் அட்டன் பண்ணுங்கள் தெரியாத கொஸ்டின்லாம் வந்து அட்டன் பண்ணாதீங்க ஓகேங்களா இதுவா அதுவாங்கிற டவுட் இருக்கிறதெல்லாம் வந்து விட்ருங்க தேவையில்லாமல் இல்லாமல் அட்டென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மார்க் தான் போகும் கடைசியில் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்காம போகிறது கூட சான்சஸ் இருக்குது அதனால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபுல்லாக படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு இந்த ஹால் டிக்கெட்டை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு எக்ஸாம் போயிடுங்க செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க இந்த கோவிட் சுச்சுவேஷனால் வந்து இது வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபீவர் இருக்கா அதாவது த்ரோட் பெயின் இந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் வந்து இப்படி தான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் பேஜு எப்படி சேவ் பண்ணுறது நெக்ஸ்ட் எப்படி போகிறது ரிவ்யூ எப்படி பண்ணுறது இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆன்சரிங் இயர் கொஸ்டின்ஸ் ப்ரொசீஜர் ஃபார் ஆன்சரிங் ஏ மல்டிபிள் சூஸ் டைப் கொஸ்டின் ஓகேங்களா ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும் என்னங்கிறது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏபிசிடிஇ அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா பாய்